ஈஸ்ட்ராம் ஹை ஸ்ட்ரீட்டில் எஸ்எஸ்ஆர் டெக்ஸ்டைல்ஸின் கோடை கால தள்ளுபடி விற்பதை நம்ப முடியாத விலை கழிவு. 0 20 84 71 54 11. இலங்கை வான்படையால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மாணவிகளுடைய செஞ்சோலை கொல்லப்பட்ட அந்த மாணவிகளை நினைத்து ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இந்த நிகழ்வானது ஆரம்பிக்கிறது. யுத்தம் நிறைவடைந்து 11 வருடங்கள் கடந்த போதிலும் யுத்தத்தினால் ஏற்பட்ட வருத்தம் தமிழர்கள் மனதிலே ஆறாத ரணமாகவே உள்ளன. யுத்தத்தின் போது எத்தனையோ தாக்குதல்கள் தமிழர்கள் மீது அரங்கேற்றப்பட்டிருந்தன. அவற்றில் செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தற்போதும் நெஞ்சை இசைகின்ற நிகழ்வாக மக்களின் மனங்களில் ஆழ பதிந்திருக்கின்றன. ஆம், கடந்த 2006 ஆகஸ்ட் மாதம் 14 இதே போன்றதொரு நாளிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் வள்ளிகுணம் பகுதியில் உள்ள செஞ்சோலை சிறுவரில்ல வளாகம் மீது இலங்கை விமானப்படையின் 4 அதிவேக யுத்த விமானங்கள் மிளர்ச்சித்தனமாக வீசிய 16 குண்டுகள் 61 பாடசாலை மாணவிகளின் உயிர்களை பறித்தது. அத்துடன் 150 அதிகமான மாணவிகள் அவயங்களை இழந்தும் இன்றும் அந்த அவய அந்த நிலையிலே இன்றும் அவையில் காணப்படுகின்றார்கள். இந்த கொடூரமான சம்பவம் இடம்பெற்ற நாள் தற்போதும் நம் கண்முன்னே காட்சியளிக்கின்றன. அன்றைய தினம் கொல்லப்பட்டவர்களில் சிலரது உடல்கள் சிதறியபடி ஆங்காங்கே காணப்பட்டன. காயமடைந்தவர்களில் பலர் அவயங்களை இழந்தனர். பூவாக மலரவிருந்த இளம் மொட்டுக்கள் சருகாக விழுந்தன. காயமடைந்தவர்கள் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, தர்மபுரம், கிளிநொச்சி ஆகிய பொது வைத்தியசாலைகளிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் உடனடியாக அனுமதிக்கப்பட்டனர். தமது பிள்ளைகள் தங்கியிருந்த பகுதி மீது குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றதை அறிந்த பெற்றோர் சொல்லன துயரத்துடன் செஞ்சோலை வளாகத்தை சூழ்ந்திருந்தனர். கொல்லப்பட்டவர்களில் தமது பிள்ளைகளும் உள்ளனரா என்ற ஏக்கத்துடன் இறந்து கிடந்த மாணவிகளை தேடிய குடும்பத்தினர் கொல்லப்பட்டவர்கள் தமது பிள்ளைகள்தான் என தெரிந்ததும் கதறி கதறி அழத் தொடங்கினார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 14 ஆகிவிட்டன. இந்த தாக்குதல்களுக்கு சர்வதேசங்கள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இருந்த போதிலும் தமிழர்களுக்கு எதிரான இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்று காலங்கள் கழிகிறதே ஒழிய நீதி கிடைக்கவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாகவே உள்ளது. ஆண்டுகள் 14 ஆன போதிலும் அன்றைய கொடூர தாக்குதல்களும் கோரமான உயிரிழப்புகளும் எம் மனக்கண் முன்னே தற்போதும் ஆறாத சுவடுகளாய் பதிந்துள்ளன. எனினும் அன்று பாதிக்கப்பட்டவர்கள் அவயங்களை இழந்த சிறுமிகள் அவர்களின் நிலைமை தற்போதும் கேள்விக்குறியாகவே உள்ளது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவே உள்ளது. நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது திட்டமிட்டு கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மாணவிகளை நினைத்து மலரஞ்சலி தூவி அஞ்சல் செலுத்தப்படும். அந்த வகையிலே எங்களுடைய விரிவுரையாளர்கள், மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், மாணவர்கள் தொடர்ந்து மலரஞ்சலிகளை செலுத்துவார்கள். எல்லாரையும் கவர் பண்ணுங்க.
அக்கள் வந்தாலும் போய்க்கிட்டு வர்றாரு.